everyone, welcome to Ananya's Kitchen. இன்றைக்கி நம்மளோட ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு அவல் பாயசம் தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாயசம் வந்து நார்மலாக இருக்க பாயசம் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஒரு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்ம இதை பண்ணுற மெத்தட் தான். ஸோ இது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 250 கிராம், அதாவது 250 கிராம் வந்து நான் அவல் எடுத்து சேர்த்துருக்கேன். அதில் அவலை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நான் ஒரு 250 கிராம்ஸ், அதாவது 250 கிராம் நான் அவல் எடுத்திருக்கேன். அதனால் அதே அளவுக்கு 250 கிராம் அளவுக்கு நான் ஜீனி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஜீனியை வந்து இது கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை கேரமலைஸ் பண்ணணும். இப்போது நம்ம போட்டிருந்த அந்த ஜீனி வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு. இதோட கலர் நல்லா மாறணும். இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து குளிர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன், அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணி தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்காக அந்த ஜீனியை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணுறோன்னா அதோட டேஸ்ட் வந்து இந்த அவல் பாயசத்துக்கு தான் ரொம்ப ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்ட்டை கொடுக்க போகுது. ஸோ அதனால தான் அதை நம்ம கேரமலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம தண்ணியில் அலசி எடுத்த அந்த அவல் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான ஏலக்காவை எடுத்து தட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம தட்டி வச்சுருந்த அந்த ஏலக்காவை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற அந்த பாயசத்தை விட இந்த பாயசத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஏன்னா நம்ம அதில் பாலை வந்து இப்போ நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கோன்னா அது 3/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் அதை நம்ம சுண்ட வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த பால் பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பால் வந்து இன்னும் நல்லா கொதிக்கணும், அதாவது நல்லா சுண்டி இதுலேருந்து இந்த பால் வந்து நல்லா நுரநுறையாக ஆகிற மாதிரி அளவுக்கு இது சுண்டனாதான் நம்ம இதில் அவல் சேர்க்க முடியும். இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான முந்திரியை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நெய் ஊற்றிருக்கேன் நான் இங்கே. திராட்சை பழம் இதுக்குள்ளே போட வேண்டாம், ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நான் திராட்சை பழம் போடல. இப்போ வந்து நான் வெறும் முந்திரியை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பால் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சுட்டு இருக்குது. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொன்ன அந்த பதம் வந்துருச்சு, அதாவது பால் வந்து நல்லா நுரநுறையாக வர்ற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அவல் சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்துக்கு வந்து பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட, ஆனால் இதுக்கு கொஞ்சம் பக்குவமும் டைமும் நம்மளுக்கு வேணும். அப்படி பொறுமையாக நம்ம இது பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.